Hello friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியமா எல்லாத்துக்குமே தேவைப்படுற ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போறோம். அதனால வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வந்து சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதனால வந்து மஸ்கிட்டோவும் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. இந்த மஸ்கிட்டோஸ் கடிக்கிறதுனால சில குழந்தைகளுக்கு வந்து வீக்கம் வந்து அந்த இடத்துல ஏற்படும். அதே மாதிரி அரிப்பும் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். அதுக்காக வந்து நம்ம நிறைய ஆயின்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து வாங்கி அப்ளை பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணாமல் அந்த ஆயின்மெண்ட்ஸை விட பெஸ்ட்டு ரிசல்ட்டு தர ஹோம் ரெமெடி தான் நான் வந்து இன்றைக்கி உங்கக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெமெடிஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெமெடி பார்த்திங்கன்னா அலோவேரா. அலோவேராவில் வந்து கிருமி நாசினி வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் அந்த மஸ்கிட்டோ கடித்த இடத்துல வந்து உடனே வந்து அந்த அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து வீக்கம் ஏற்படாது. அதே மாதிரி அரிப்பும் வந்து குறைஞ்சிரும். இந்த அலோவேரா வந்து ஒரு நல்ல மஸ்கிட்டோ ரிப்பலண்ட்டாக வந்து இருக்கும். அதனால் நம்ம வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெமெடி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயத்தில் வந்து காரத்தன்மை ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இது ஒரு வந்து இதுவும் ஒரு கிருமி நாசினியாக தான் இருக்கும். அதனால் இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா கசக்கி எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணி அந்த மஸ்கிட்டோ கடித்த இடத்துல ஒரு 5 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா அந்த வீக்கம் வந்து நல்லாவே குறைஞ்சிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா உப்பு. இந்த உப்பு வந்து இதுலேயும் வந்து சோடியம் குளோரைடு இருக்கிறதால இதையும் வந்து பாக்டீரியாஸை எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடும். இதையும் வந்து கோகோனட் ஆயிலையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி ஃபுல்லாக அந்த எந்த இடத்துல எல்லாம் அரிப்பு இருக்கோ அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அரிப்பு வந்து சுத்தமாகவே சரியாயிரும். அடுத்தது வந்து லெமன். அந்த லெமன் ஜூஸ் எடுத்து அந்த இச்சிங் ஆகிற பிளேஸில் வந்து வச்சோம் அப்படின்னா அதுவும் வந்து சீக்கிரம் சரியாயிரும். நெக்ஸ்ட்டு ரெமெடி பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப். ஐஸ் க்யூப் வந்து மோஸ்ட்லி ஆன்டி இன்ஃப்ளமேஷன். அந்த வீக்கத்தை வந்து ஐஸ் க்யூப் எப்பவுமே வந்து குறைச்சிரும். அதுக்காக வந்து நம்ம ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணுறோம். அது ஒரு நல்ல ரிலீவ் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கார்லிக்கு. இதுலேயும் வந்து காரத்தன்மை அந்த ஒரு அந்தோட ஸ்மெல் இதெல்லாம் வந்து அந்த மஸ்கிட்டோவுக்கு வந்து நல்லா ரிப்பலண்ட்டாக இருக்கும். இந்த கார்லிக் கூட கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி அந்த மஸ்கிட்டோ கடித்த பிளேஸில் வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண எல்லா ரெமெடிஸுமே வந்து நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் தரக்கூடிய ரெமெடிஸ் தான். அதனால் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.